தொடர்ந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம், நீங்கள் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஈர்ப்பு வைத்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போது நம்ம எல்லாத்தோட ஸ்டோரியும் போடுறோம், ஏன் நம்ம ஸ்டோரி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான். இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நடந்தது. இப்போ நான் ஷேர் பண்ணுறது கூட ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்க போகிறதில்ல, ஒரு ஷார்ட் டேர்ம் தான். உண்மை சொல்லணும்னா நான் இதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணுற நிறைய இலக்குகள் பற்றின விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். அதை நான் உண்மையிலேயே வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அமைச்சிக்கிட்டு அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணல. ஏன்னா என்னுடைய கம்ப்ளீட் அல்டிமேட் கோல் ரொம்ப பெருசாக நான் வச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துகிட்டு இருக்கு, அப்படி தான் நான் சொல்வேன். அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கறது வந்து என்னுடைய வேலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 8.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியான ஜாப் அது, ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு நான் வேலை செஞ்சேன். ஏன்னா படித்த படிப்புக்கான வேலை. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நிறையா முடிக்கணும் பண்ணணுங்கிற பொறுப்புகள் நிறையா வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 5-6 வருஷங்கள் தாண்டும் போது கடைசி ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு சேச்சுரேஷன், என்னடா நம்ம ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா என் ஃபேமிலி சைட்லேயோ என் பேக்ரவுண்ட்லேயோ யாரும் அந்த பிஸ்னஸ்ன்ற எனக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்ததே இல்லை, எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யாருமே இருந்ததே இல்லை அப்படி சொல்லலாம். சரி, நம்ம மட்டும் எங்கே பண்ண போகிறோங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் நிறையா ட்ரை பண்ணேன், நடுவில் ஒரு 2014-15-16 கூட நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்னால் அதில் போக முடியல. ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக தான் தெரிஞ்சது நான் வந்து லைஃபை ரொம்ப ஷார்ட் டேர்ம் விஷனில் தான் பார்க்குறேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், இந்த மாதம் என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ எனக்கு பணம் வரும், இது வந்தால் என் லைஃப்பில் என்ன மாற்ற முடியும், ரொம்ப குறுகிய எண்ணங்கள் தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஈர்ப்பு விதி தெரியும், நம்ம தான் நினச்சி அடைஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் மோடில் இருந்துட்டேன்னு எனக்கு தோணுது. ரொம்ப பெரிய விஷயங்களை முன்னாடி கொண்டு வராமல் குட்டி குட்டி விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதிலேயே சந்தோஷமாக நினைக்கிறேன். அப்புறம் லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் யோசிச்சு சரி ஓகே இது கண்டிப்பா குவிட் பண்ணினோம், வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதும் தெரியல. ஆனா என்னைக்கு நான் வந்து என்னுடைய இந்த லாங் டேர்ம் கோல முன்னாடி கொண்டு வந்து ஓகே இதுக்கு தான் நான் வேலை செய்யணும், நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன்னா நான் யோசிக்க கூடாது. என் விஷன் இவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை நான் கொண்டு வரணும், இதுதான் என் எக்ஸைட்மெண்ட், இதுதான் என் லைஃப்னு சொல்லி முடிவு பண்ணி என்னைக்கு அந்த விஷயத்தை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டனோ அன்னையிலிருந்து லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சது. அதுல பெரிய ஒரு மைல்ஸ்டோன் நான் நினைச்சது என்னன்னா இந்த ஜாப் எல்லாம் அடுத்த 15 வருஷம் நான் பண்ண போறேன், ஐடி கரியர்ல தான் இருக்க போறேன் நம்பிட்டு இருந்த ஒரு வேலையை விதின் ஒரு 4-5 மந்த்ஸ்க்குள்ள பெரிய பிளானிங் எல்லாம் இல்லாம ரொம்ப ஃபியூச்சரை பத்தி எல்லாம் யோசிக்காம குயிக்கா கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். இது என்ன பயிற்சி பண்ணி உங்களுக்கு நடந்துச்சுன்னு கேட்பீங்க. உங்களுக்கு நான் இந்த சேனல் முழுசும் சொல்லியிருக்கிறதே நான் பண்ணிட்டு இருக்கிற பயிற்சிகள் தான், ரொம்ப நிறைய இருக்காது, ரொம்ப சிம்பிளான விஷயத்தான் உங்களுக்கு புரியுற மாதிரி வேற வேற விதங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயத்தையும் அது ஸ்கிரிப்டிங்கா இருக்கட்டும், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், முக்கியமாக கிராட்டிடியூட் அஃபர்மேஷன் இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் எடுத்த முயற்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது 1.5 இயர்ஸ் பிஃபோர் குவிட்டிங் த ஜாப், 1.5 இயர்ஸ் வந்து எஃபர்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம எஃபர்ட்டை போடுவோன்ற மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோர்ஸ் அந்த மோட்டிவேஷனுக்கான காரணம் என்னுடைய அந்த அல்டிமேட் கோல். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கோலுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஐம் ஃபினான்ஷியலி க்ரோயிங். டெஃபினட்டாக வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு மந்த்லி சேலரிகளாக இருக்குது, பட் நான் பண்ணுற பிஸ்னஸில் நல்லா க்ரோ ஆகிட்டு இருந்தேன். என் பிஸ்னஸில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அதாவது நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து கிடைச்சா பரவாயில்லைங்கிற மாதிரி செய்ய முடியாது இல்லையா. ஸோ கான்ஃபிடென்ஸும் வளரணும், அது நிறைய எனக்கு வளர்ந்துச்சு. என்னோடய ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறனோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போது ஒரு 2-3 வருஷம் ஒரு முன்னேற்றத்துக்கு எடுக்கும்னு நினச்சிட்டு இருந்த என்னுடைய கற்பனையை தாண்டி ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு சேர ஒரு தேவையை பார்த்தா போதுன்றத எனக்கு உணர்த்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் உழைச்சா என்ன கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தனோ அதை 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள அடையிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டே ஓகே நீ வந்து இன்னைக்கு மேலே கன்யூ பண்ண வேணாம், கன்யூ பண்ணோன்னா இந்த பிஸ்னஸ்ல நிறைய பேருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு கிட்டத்தட்ட நான் கார்னர் பண்ணப்பட்டேன்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னோட கோச்சிங்ல. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு, பெரிய ஆசைகள் இருக்கு, அதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கும்போது ஆக்ஷன்ல ஒண்ணுமே செய்யாம வெறும் ப்ராசஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அடி உழுவும். அப்படின்னா நீங்க அந்த பெரிய தேவைக்கு போறதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்தே தீரணுன்ற மாதிரி கான்சியஸ் உங்களை தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தான் எனக்கு இது நடந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜாப் அது. கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஓகே அது இருக்கலாம், நல்ல ஜாப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் நினைக்கிற ஒரு கம்பெனி, ஒரு ஜாப் பொசிஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனா சேலரி வைஸ் ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு அந்த பினான்சியல் தேவைகள் அதை ஒரு காரணமா வச்சு தான் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த டெசிஷன்
டெசிஷனுக்கு வந்து நான் யாரையுமே கேட்கல. இந்த வேலையை விடணும் அப்படிங்கிறப்போ நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணேன். ரொம்ப முக்கியமானவங்களுக்கு ஃபேமிலி இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து நான் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வேலையை விட்டேன்னு சொல்லி. இப்போ வரைக்கும் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்ட்டு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய இலக்குகளை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. என்னோட இலக்கை சொன்னால் நிறைய பேர் சிரிப்பாங்க, சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சர்க்கிளில் தான் நானும் இருக்கேன். அப்போது என்ன ஆகுது, என்னுடைய முடிவை நான் வந்து நிறைய பேர்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த முடிவெடுக்க ரொம்ப லேட் பண்ணிடுறேன். உண்மை சொல்லணும்னா அந்த ஜாபை குவிட் பண்ணுவேன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும், ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் என் கடைசி கம்பெனியாக இருக்க போது, இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. என்ன காரணம்னா, என் மைண்ட் செட் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மாட்டிக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்போ இந்த டெசிஷன் எடுக்கும்போது நான் யாரையும் கேட்கல. அதுவும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் ஜாப் குவிட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்ட்டு. பட் எனக்கு அந்த ஜாப் குவிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பிஸ்னஸை கன்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு அதிருப்தியோ ஒரு கவலையோ இல்லை ஒரு பயமோ ஒரு டென்ஷனோ ஒன்றுமே இல்லை. அது இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு ஃப்ரைடே வெளியே வந்து நினைக்கிறேன், சாட்டர்டே சண்டேலேருந்து அப்படியே என் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகுது. நான் வேலையை விட்டேன், வெளியே வந்துட்டேன், அந்த எமோஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஐ டென்ட் ஃபீல் ஈவன் ஸ்மால் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன், எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு மூமெண்ட் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு வேலையை விடுறதுன்றது வந்து எனக்கும் பொறுப்புகள் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வேலையை விடுறன்றது வந்து என்னால் வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போயிட முடியும்னு நினைக்கவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்கிறது வந்து கிராட்டிடியூட். நன்றி எழுதுகிற ஒவ்வொருத்தரும் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, எந்த ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங்லையும் உங்களுக்கு ஒரு பயமே இருக்காது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பய உணர்வுன்றது நான் அந்த சுத்தமாக ஃபீல் பண்ணலை. அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு, நான் இனிமேல் நான் 9-to-5 ஜாப் போகிறதில்ல, ஒரு பிஸ்னஸை ஃபுல்லாக பார்க்க போகிறேன், நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறதில்ல, இந்த ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, பெரிய ஒரு டவுனும் இல்லை. அந்த ஒரு மூமெண்ட் வந்து நான் எனக்கு அந்த சேஞ்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் நான் உணரலை. ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த மூமெண்ட்டை வச்சு உதவுனதுக்கு இந்த கிராட்டிட்யூட் ரைட்டிங் பிராக்டிஸ் நான் கத்துக்கிட்டே தான் காரணம்னு சொல்லலாம். கண்டிப்பா நான் சீக்ரெட் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சேன். சோ தேங்க்ஸ் டு சீக்ரெட். அடுத்து இந்த ஜாப்ல இருந்து குவிட் பண்ணி இந்த பிசினஸ் வரும்போது நமக்கு அந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டென்ஷனை இன்னைக்கு வரைக்கும் உணரல. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே பாத்தீங்கன்னா என்னுடைய பிசினஸ் கம்ப்ளீட்லி நான் தான் பிளான் பண்றேன், நான் அந்த டைமிங் நான் தான் பிளான் பண்றேன், எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும், எப்படி வந்து என்னுடைய நேரத்தை அமைச்சுக்கணும், நான் எப்படியெல்லாம் யோசிச்சனோ அத்தனையும் நான் வச்சிருக்கேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 இயர்ஸ் ஆஃப் ஜாபை குவிட் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளீட் ட்ராக்லேருந்து வித்தின் 1-2 மந்த்க்குள்ள ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் ஆனதுன்றது வந்து எனக்கு பெரிய சக்ஸஸாக தோணுச்சு. அந்த 1-2 மந்த்க்குள்ள எதுக்குன்னா, ஜாப் குவிட் பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். ஸோ அந்த ஃபேஸ் தான் நான் சொல்கிறேன். அங்கே நான் கொஞ்சம் இதையும் அதையும் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ஜாப் ஆர் பிஸ்னஸ் டென்ஷன் எனக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது. ஸோ அப்படி ஒரு கம்ப்ளீட் ஈஸி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னுடைய சக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தொடக்கமாக தான் பார்க்குறேன். இப்போது நிறைய பேர் சொல்லும்போது இந்த இது கிடைச்சிருச்சு சந்தோஷம் அப்படிமாங்க, எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் ஆனால் அது முடிவு கிடையாது, வெறும் ஆரம்பமாக மட்டும்தான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து உண்மையில் லாங் டேர்ம் கோல் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் ஷார்ட் டேர்ம் கோல். இந்த ஷார்ட் டேர்ம் கோல் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் ஒரு 100 விஷயம் நடந்திருக்கும். அந்த 100 விஷயமும் ஏன் நடக்குது அப்படின்னா, என்னுடைய கோல் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அதுக்கு நான் அடைய போகிறதுக்கான வேகத்தில் இதெல்லாம் நான் கூட எடுத்துக்கிட்டு வரேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்தேன்றது எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஷேர் பண்ணால் கூட என்னுடைய அந்த பெரிய சக்ஸஸ்க்கு இது ஒரு 1% ஆஃப் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கூட நிறைய விஷயங்கள் அடைஞ்சிட்டு வந்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், நான் அச்சீவ் பண்ண சில மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களாக இருக்கட்டும், நான் இப்போ இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி சக்ஸஸ் ஸ்டோரிஸ். பட் இதெல்லாம் என்னுடைய அந்த பெரிய இலக்கு அடையிறதுக்குண்டான ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்குறேனே தவிர இது ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் ஸ்டோரி எடுத்துக்க மாட்டேன். பட் இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குற விஷயங்களை ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸாக எடுத்துக்க வேணாம், ஒரு மோட்டிவேட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த எண்ட் ரிசல்ட்டை நோக்கி தான் தள்ளப்படுறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்டயும் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்துனீங்க இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதன் மூலமாக இது அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பயிற்சிகள் நீங்கள் செஞ்சீங்கன்றதை சேர்த்து எனக்கு ஆடியோவாக அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.